அன்னைக்கிலிக்கா என்ன மாவட்டியக்க? பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் கோவப்படுற? நானும் சேர்த்து தள்ளி விடுவாமாவ சிரமம் இருக்கும். ஒத்த ஆள ஆட்டிக்கிட்டு இருக்க. என் வீடு வேலையை பார்க்க எனக்கு தெரியும் டீ. உன் சோழியை பார்த்துக்கிட்டு நீ போ. எக்கா அன்னைக்கிலிக்கா, நேற்று விருந்தில் நானும் அடனாவும் சண்டை ஓட்டுறது மனசில் வச்சுக்கிட்டு தானே இப்படி கோவமாக இருக்க. அத்தா உங்கள்கிட்ட கோவப்படுறதுக்கு நான் யார்த்தா? நான் சொன்னால் என்ன நீங்கள் கேட்குற வழிகளா? நான் யார் உங்களுக்கு? எக்கா நாலு பேர் இருக்கிற இடத்துல என் புருஷனை பார்த்து எவ்வளோ ஒருத்தி அவன் வேணும்னு பேசுனா எப்படிக்கா என்னால் கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? டாட்டி முதல்ல ஓம் புருஷன் தானே ஆரம்பிச்சது. நம்மெல்லாம் சேர்ந்து தானே சமைச்சான். நம்மெல்லாம் சேர்ந்து சமைச்சது நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு தூக்கி கொண்டு கொட்டுறாரு. அவ புருஷனுக்கு நாலு பீஸ் கூட வச்சுட்டு ஓம் புருஷனுக்கு நாலு பீஸ் குறைச்சி வச்சுட்டோம்னு இதெல்லாம் என்னடி பேச்சாட்டி? இதெல்லாம் ஒரு விருந்து வைக்கிற இடத்துல இப்படியா நடந்துக்கிறது? எக்கா அந்த மனுஷனை பற்றி உனக்கு என்ன, நான் என்ன சொல்ல வேணும்? அவரை பற்றி உனக்கு என்ன தெரியாது? கூடத்த மனுஷன் பொழுதோடு குடிச்சுப்பட்டு தெரியுறேன். அவனால தானக்கா நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன என் கதை புறம் தெரியாது? யாரோ பேசுறது மாதிரி பேசுறியக்கா. உன்னாலையும் இந்த மாடனாலையும் எங்கள் அண்ணனையும் எங்கள் மதனையும் வந்தவங்களுக்கு நிம்மதியே இல்லை. அங்கேருந்து ஊரில் இருந்து கார் பிடிச்சி வண்டி பிடிச்சி வந்து விருந்து வைக்கிறதுக்காண்டி தானே வந்தாக. அப்படி விருந்து வைக்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இப்படி பண்ணி விட்டுட்டியலே. விருந்தையே கெடுத்து விட்டுட்டியே. நல்லா வந்தியே போங்க. எக்கா என் மேலே தப்பு தக்கா நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அதுக்காண்டி இந்த மாடன் நல்லவன்லாம் நீ சொல்லாத. அவள் எப்படி அவன் எவனு கிளம்புனா பற்றியா? அவள் பஸ் என் புருஷன் அவையவே பேசணும் தக்கா நான் மைத்த பிடிச்சி இழுத்தேன். சரி விடுட்டி, சும்மா அதையே பற்றி பேசிகிட்டு இருக்காம நான் என்னத்தையும் எங்கள் அண்ணனையும் மதனையும் சமாளித்து ரெண்டு வாய் சாப்பிட வச்சு அனுப்பிட்டேன். வந்தவங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் போச்சு. சே அம்மா அன்னைக்கு மாவாட்டிக்கிட்டு இருக்கியோ? ஆமாம்மாம்மா, என்ன வயலே கிளம்பிட்டீங்களாக்க? ஆமாம் அன்னைக்கு அன்னைக்கு நாற்று நட்டதோட வயப்பக்கமே போய் எட்டி பார்க்கல. உள்ள பெரிய மனுஷி ஆனதுலேருந்து இங்கிட்டே அந்த வேலைக்கும் இந்த வேலைக்குமா அலைஞ்சு கொடுத்துருந்தாச்சு. சரி வய வேலை பூரா அப்படியே கிடக்கு, களை பூரா மண்டி போய் கிடக்கலாமா? அதை போய் நாலு ஆளுகளை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கணும்ல. சரி நான் வயலுக்கு போகிறேன், மத்தியான சாப்பாடுக்கு வரமாட்டேன். நாளுக்கு அஞ்சு அள்ளி போட்டு கொண்டுட்டு வந்துருமா. சரிங்கம்மா சரி. சரி நீங்கள் காலாலத்தில் போங்க. இந்த ருக்கு குட்டியை தான் கூப்பிட்டுருக்கேன். வாரம் சொல்லியிருக்கான் நாலு நாளைக்கு களை எடுக்கிறதுக்கு. அவள் நாலு நாளைக்கு நம்ம வயலுக்கு வந்தானா திருப்பி நம்ம நாலு நாளைக்கு அவள் வயலுக்கு போகணும். அதான் சரி என்னன்னு பார்த்துக்குருவோம்மாம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏக்கா உன் வயலுக்கு போகிற நான் தானே வந்து வேலை பார்ப்பேன். இந்த வாட்டி மட்டும் ஏன் என்னைய கூப்பிடலை களை எடுக்கிறதுக்கு? இங்கே இருந்து உன் சின்ன மாமகள் ருக்கு போய் கூப்பிட்டுருக்க, என்னைய கூப்பிடக்கூடாது. அத்தை நீங்களாம் கூப்பிட்ட வருவீலோ என்னென்ன? அந்த நான் கூப்பிடலை. ஆமாம் இனி ஒரு மஞ்சிக்கு என் மஞ்சிக்கு நீங்கள் வர வேணாம். எக்கா நடந்ததையே துவச்சி துவச்சி தோல்ல விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவா இருக்குது. நான் தானே நேற்று நடந்ததுக்கு இன்றைக்கி வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன்ல. நடந்ததுக்கு காரணத்தையும் சொல்லிட்டேன். நான் என்ன ஓங்கிட்டையும் அண்ணமுண்டாட்டிக்குமா சண்டைக்கு வந்தேன்? அந்த மாடன் கிட்ட தானே சண்டைக்கு போனேன். இன்றைக்கி நீ கூப்பிட்டாலும் கூப்பிடலைனாலும் என் மச்சான் மட்டும் வேலைக்கு இன்றைக்கி நான் களை எடுக்க வருவேன் பார்த்துக்க. பண்ணுறது என் பண்ணி பிறவாளுக, செய்கிறது என் நெஞ்ச பிறவாளுக, அப்புறம் வந்து பச்சையாக பசப்பி நடிப்பாளுக. யாருப்பா அது? சுப்பிரமணியா? அத்தை வாங்கத்தே. ஆமாம் ஆமாம் சுப்பிரமணியம் போகிறேன். எங்கே கீரைக்குள்ளைக்கு போறீங்களா? ஆடா ஆமாப்பு மருமீனே, நாலஞ்சு நாளாக ஒரே மழை. கொல்லை பக்கமே போய் எட்டி பார்க்கல. சரி இன்னைக்கு தான் மழை வெறிச்சிச்சு, கொல்லைக்கு போயிட்டு வரலாமேன்னு இப்படி பொடி நடையாக நடந்து போய்கிட்டு இருக்கேன். வாங்கலத்தை வண்டியில் ஏறுங்களேன், கொண்டு போய் விட்டுறேன். ஆடா வேணாப்பு மருமீனே, காலை மடக்கி கையை மடக்கி வண்டியில் ஏறி அங்கே போய் இறங்குறதுக்குள்ள இப்படி பொடி நடையாக நடந்தே போயிருவப்பு. நீங்கள் பார்த்து வாங்க. சரி சரி தே, அப்போ நீங்கள் பார்த்து பொறுமையாக வாங்க, நான் போகிறேன். நண்பர்களே, அன்னைக்கு நம்ம நெல் விதைச்சதையும் பார்த்துருப்பிய, மறுபடியும் உரம் போட்டதை பார்த்துருப்பிய, நாற்று நட்டதை பார்த்துருப்பிய. இன்னைக்கு பயிறு பாருங்க, நல்லா விளைஞ்சு வந்திருக்குது. என்ன களை தான் கொஞ்சம் நிறைய மண்டி போயிருக்கு, அதைத்தான் எடுக்கணும். இங்கே தான் அந்த ஊரில் மாத்தாளுக்கு தான் போகிறாக, ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் ஒரே சிரமமாக இருக்குது. உங்கள் ஊரில் களை எடுப்பெல்லாம் எப்படி இப்போ நண்பர்களே? அதெல்லாம் கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்கள். இங்கே வாங்க நண்பர்களே, நாலஞ்சு நாளாக ஒரே மழை. இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை வெறிச்சிருக்கு, அதான் நல்ல வயலில் நல்லா தண்ணி பிடிச்சிருக்கு. இந்த நேரத்தில் களை எடுத்தோம்னா களையை நல்லா எடுத்து விடலாம். களைனா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதான்னு தெரியலையே. நீங்களாம் டவுனில் உள்ள மக்க, உங்களுக்குலாம் என்னென்னு தெரியுமான்னு தெரியலையா தெரியல. சரி நான் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. அம்மா அன்னைக்கு விதை விதைச்சோம்ல, விதை விதைச்சதுல தான் இந்த மாதிரி பயிர் முளைச்சிருக்கு. பயிர் முளைச்சி உரம் போட்டது வந்து நல்ல பயிரை நல்லா வளர்த்து விட்றதுக்காண்டி உரம் போடுறது. நம்ம எப்படி உடம்புக்கு சாப்பாடு போட்டு உடம்பு நல்லா தேத்துறோம், அது மாதிரி நல்ல பயிருக்கு உரம் போட்டு நல்ல பயிரை நல்லா வளர்க்குறதுக்காண்டி உரம் போடுறது. அதுக்கு இடையில இடையில தேவையில்லாத இந்த செடி செத்தை இதெல்லாம் முளைச்சி கிடக்கும். அதை நாலஞ்சு பொம்பளையில் கூட்டிகிட்டு வந்து இப்படியே அந்த செடி செத்தைகளை மட்டும் எடுத்து விட்றது. அப்போ தான் அந்த பயிர் நல்லா வளரும். அதுக்காண்டி அதுக்கு பேர் தான் நண்பர்களை களை எடுக்கிறது. உங்களுக்குலாம் தெரியாதுல்ல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. இங்கே வாருங்க நண்பர்களே, அந்த கையில் வச்சிருக்கேன்ல சுப்பிரமணி, இதுதான் தேவையில்லாத வயக்குள்ள இருந்த களை. களைனா என்ன? இந்த செடி செத்தை இதுகள் தான். அதில் பூரா அந்த பிடிக்கி கையில் முடிச்சு கட்டி வச்சிருக்கேன் பாருங்க. இது பூரா நம்ம வயக்காட்டில் இருந்த களை தான். பாதி காடு நான் களை எடுத்து முடிச்சுட்டேன். நம்ம வீட்டு பொம்பளை இன்னும் வரலை.
அவங்க மாவாட்டி மடியாட்டி மாடு வாத்து கண்டு வாத்து ஆட்டுக்குடிக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு வர்றதுக்குள்ளே விடிஞ்சு போயிடுறேன். அதுக்குள்ளே அந்த பாதி கலையை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. ஆம்பளை வாத்தானா பொம்பளை வாத்தானா எல்லாம் நம்ம வயக்காட்டு வேலை தானே. ஏ மாமா, ஏ மாமா, இங்கே இருங்க மாமா, சோறு கொண்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடலாம், நேரம் போச்சானே. இந்த வாரடி வாரடி என்னைக்கிலே, இந்த கொஞ்சம் தான் இருக்குது, இந்த வருஷம் மட்டும் எடுத்துகிட்டு வரேன், செத்த இரு. இந்த மனுஷன் வயக்காட்டுக்கு வந்துட்டாருன்னா சோறும் கிடையாது தண்ணியும் கிடையாது. ஆமாம், பொழுதா உழுதனைக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தது, இந்த உடம்பு வீணாக போய் கிடக்குது போ. ஒத்தால எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே மாமா, என் சின்னத்த மகள் ருக்குவை வரச்சனே வயலுக்கே வரலையாக்கேன். என்னன்னு தெரியல, இத்த ஆள் காணமே வர்ற வரையில் அவன் மாமியாக பார்த்தேன். நாலஞ்சு நாளாக மழை பெஞ்சு கீரை குள்ளையில் பூரா கீரை பூரா அழுகி போச்சு. நான் இப்போ தான் மழை பெஞ்சு வயலுக்கு போகிறேன்னு சொல்லிச்சு. அவங்க வயலில் கண்டு வேலை இருக்குன்னு போயிட்டாங்களா என்னமோ. இருக்கும் இருக்கும் மாமா, பாவம் இந்த வருஷம் தான் கீரை வதை பூரா நிறைய போட்டிருந்தான், நல்லா பாஞ்சு நல்லா விளைஞ்சி வந்துருந்துச்சு. பாவம் இந்த நாலஞ்சு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சு தாவு தரையாக இருக்கவும் கீரை பூலாம் அழுகி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஐயா ஐயே, நான் என்ன செய்வேன்? அட, எவ்வளோ வயலுக்கு வரலைன்னு ஒரு வார்த்தை யார்ட்டையாவது வர்றவங்கள்ட்ட சொல்லி விட்டுருந்தா நானும் வந்திருக்க மாட்டேன் காலத்தில். ஏன், இந்த மாவை கரைச்சி வச்சுட்டு வர்றதுக்கு நேரம் ஆகி தொலைஞ்சிருச்சு. ஒத்தாளம் அப்படி கடந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. அட, ஒத்தாளாலாம் களை எடுக்கல அன்னைக்கிலே. இந்த நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட அப்படியே பேசிக்கிட்டே மனமான போக்கில் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால களை எடுக்கிறதும் தெரியல, நேரம் போனதும் தெரியல. இப்போ நீ சோத்த செடியை பார்க்க வந்தால் வயிறு கவகவாங்குது, சாப்பிடும் அன்னைக்கிலே. அட வாங்க மாமா, நானே பொழுது போய் வந்திருக்கேன், மணி 3 ஆயிடுச்சு, வாங்க கையை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாம். சோறு கொண்டு போகிற புள்ள அந்த சும்மாட இறக்கு, சோறு தண்ணி சாப்பிடல கொஞ்சம் ஊட்டி வீடு எனக்கு, சோறு கொண்டு போகிற புள்ள அந்த சும்மாட இறக்கு. வேணாங்க வேணாங்க, இங்கே வேணா வேணாங்க, அத்தங்கார ஓரத்தில் ஒரு அத்தி மரம் இருக்கு, அந்த அத்தி மர நிழலில் தான் சொத்து சுகம் இருக்கு. அத்தங்கார ஓரத்தில் ஒரு அத்தி மரம் இருக்கு, அந்த அத்தி மர நிழலில் தான் சொத்து சுகம் இருக்கு. அப்படி போடு. எங்கள் அக்கா அம்மாவெல்லாம் கொக்கா நானா, எதிர்பாட்டெல்லாம் பாடி பயங்கரமாக கலக்கிறிய தண்ணிக்கிளி. அட, ஏங்க மாமா நீங்கள் வேற பொழுதோட வேலை பார்த்து களைச்சி போய் கிடக்குறீங்களேன்னு என்னத்தையும் வாய்க்கு வந்ததை பாடிக்கிட்டு இருக்கேன், வாங்க சாப்பிடலாம். வாரத்தா வாரத்தா, அந்த வார யானிக்கிளி, நம்மள இந்த வாழைத்தோப்புல வேற எதையாச்சும் விதைச்சி விடலான்னு பார்க்குறதா? ஏன் மாமா, வாழை நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏன் வேற எதையும் விதைக்க போறியா? எங்க அன்னைக்கிலி, ஒரு வருஷம் நல்லா இருக்கு, ஒரு வருஷம் சூடு பிடிக்க மாட்டேங்குது. இதை நம்பித்தான் நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு, பிள்ளைகளும் பெரிய பிள்ளையாயிருச்சு, என்னத்தையாவது நம்மளுக்கு வருமானம் பத்திரம்ல தான். இப்படி இருந்தா என்ன செய்யறது, எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது. அட, நீங்க சொல்றதும் சரிதாம்மா, நம்ம நிம்மி பெரிய பிள்ளையானதுல இருந்து என் மனசுலயும் அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணன் பிள்ளையா இருந்தாலும் தம்பி பிள்ளையா இருந்தாலும் கேட்கறத கேட்கத்தானே மாமா செய்வாங்க, நம்மளும் போடுறத போட்டுத்தானே கட்டி கொடுக்கணும், சும்மாவா கூட்டிட்டு போங்கன்னு விட முடியும். நம்ம கையில் 10 காசு இருந்தால் தானே மாமா நம்ம பிள்ளைகளுக்கு நல்லபடியாக செஞ்சு மரியாதையாக அனுப்ப முடியும். அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாமா, என்னத்தையாச்சும் பார்த்து பண்ணுங்க. யோசனை இருக்கு அன்னைக்கிலே, பிள்ளைய பெரிய பிள்ளையானதுலேருந்து எனக்கு என்ன யோசனை இல்லாமலாம் இருக்குது. இந்த வாழையோட சேர்த்து கரும்பையும் போட்டு விடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாப்பா இந்த ஒரு வருஷம் போகட்டேன், அடுத்த வருஷம் ஏதாவது பார்த்துக்குறோம், விவசாய கடனில் ஏதாவது வாங்கி இங்கே தானே அன்னைக்கு செய்யணும். நம்ம என்ன கையிலேயே காசு வச்சுக்கிட்டு இருக்கோம், விசேஷங்கள்லாம் முடிக்கட்டும் அப்புறம் பார்த்துக்குருவோம். ஆமாம் மாமா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், மேற்கொண்டு மேற்கொண்டு நகை நகை அடகு வச்சு திருப்ப முடியுதா, வட்டி கட்ட முடியுதா? சரி, என்னென்னு அடுத்த வருஷம் பார்த்துக்குறோம், இந்த வருஷம் ஓட்டுறபடிக்கு ஓட்டுவோம், என்ன செய்கிறது? பாப்பா நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி தானே நடக்கும். ஐயா, வந்து உட்காந்ததுலேருந்து நானும் பேசிகிட்டே இருக்கேன் பாருங்க, இந்த சோறு வரேன் மாமா சாப்பிடுங்க. அடடே, கருவாடும் மொச்ச பயிரும் போட்ட குழம்பா? சரி சரி, சுட சுட இருக்கத்தான், இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதே. கிச்சிலி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பு வச்சு எடுத்தே மாமாவே உனக்காகத்தான். அது சரி, எல்லா பொம்பளையிலும் பாசத்தோட பந்தி வச்சாலும்னா என் பொண்டாட்டி பாசத்தோட சேர்த்து பாட்டோடையும் பந்தி வச்சிருவா. அப்படி போடு. என்ன நண்பர்களே, பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்களும் சாப்பிட வாங்களே, மொச்ச பேரும் கருவாடும் போட்டு குழம்பு வச்சிருக்கேன். பார்க்குற நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. நம்மளை மாதிரி வயக்காடு வரப்புக்காடு உள்ளவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துட்டு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே போயிட்டுருக்கிய, கண்டிப்பாக பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராம தாலுக்கு யாராவது இருந்தால் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டேன். நான் சாப்பிட போகிறேன், வயிறு கவா கவா இருக்குது, நான் போயிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மட்டும் மறந்துடாதீங்க. Ready, go!